Hi friends, இன்னைக்கு chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறேன். 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ கறி போட்டு செய்யறதுக்கான மெஷர்மென்ட் சொல்றேன். 100 ml எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 பட்டை துண்டு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். ஏலக்காய் தட்டி போட்டாலும் சரி, முழுசா போடாதீங்க, தட்டி போட்டாலும் சரி, இல்ல அந்த கீரல் கொடுத்து போட்டாலும் சரி. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசா இருந்ததுன்னா 2 வெங்காயம் போதும். அப்படி மீடியம் சைஸா இருந்ததுன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பட்டை லவங்கம் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன், அதோட கலந்து பட்டை லவங்கமும் அரைச்சிருவேன். இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இன்ஷால்லாம் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ரப்பா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், ஆனால் 3 ஸ்பூன் வந்து நிறைய அள்ளி அள்ளி 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா இஞ்சி பூண்டு ரொம்ப தீ பிடிச்சிடும். தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 7 தக்காளியே எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து தக்காளி நல்லா வதக்கி விடணும். அப்புறம் இதில் 5-6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முழுசாக இருக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா எடுத்து கிள்ளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்துருக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஃபுட் கலர் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சக்தி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளோவில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதங்க விடணும். உப்பு வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனில் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் உப்பு ஆட் பண்ணுறவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே சமையலுக்கு போடுறத வச்சு அதுக்கேற்ற அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் சப்புனாயிரும், அதிகமாக இருந்தாலும் அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும். தயிர் வந்து 50 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு, பாதி எலுமிச்சை பிழிஞ்சு விடணும். இங்கே கடையில் எலுமிச்சை பழம் வந்து இப்போ கிடைக்காததுனால நான் ஆட் பண்ணலை, ஆனால் எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லது. 3/4 கிலோ கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்த கறியை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மசாலா நல்லா கறியில் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 3 கிளாஸ் அரிசி, சாரி 3/4 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 லிட்டர் 1:2 நான் போடலை, 1:1.5 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் பளபளன்னு நல்லா இருக்கும். பாருங்கள், கொதி வந்ததும் ஃபாஸ்ட்டில் அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சுட்டு கொதி வந்ததும் கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டு ஒரு டைம் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர அளவுக்கு விட்டு 2 விசில் வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக செம்மையாக ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.
அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.